ஹலோ யூஎஸ், வெல்கம் டு குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ டைப்ஸ் ஆஃப் பரோட்டா, இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அது தகுந்தாற் போல் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்க்குறேன். கூடவே இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசைஞ்சு இந்த பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட போகிறேன். இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதை வந்து இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா அடித்து நல்லா பசைஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் அதில். இப்போ இந்த பிளேட்டில் நல்லா அடித்து எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது ஒரு கொஞ்சமாக எடுத்து நான் வந்து அது பேப்பர் பரோட்டா ஃபஸ்ட்டு செய்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன் கையாலேயே. இது நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. உங்களால் கையால் ப்ரெஸ் பண்ண முடியலன்னா இந்த லேடர் வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவியிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணுறேன். இப்போ இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வைக்கிறேன். இப்போது இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ இது மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய மாவு எடுத்து கூட இந்த மாதிரி நல்லா நீளமாக ஆக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஏற்கனவே செஞ்ச லேயரோட இந்த லேயரையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயரும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பியும் வருது. இப்போ இது 2 வாட்டி பரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து சிலோன் பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து 4 பக்கமாக நான் மடிக்க போகிறேன். உங்களுக்கு தகுந்தாற மாதிரி நீங்கள் பிளேட்டை கூட மாற்றி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது இது மேலே நான் வந்து இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ இது எடுத்து கல்லில் போட்டு
ரெண்டு பக்கமா நல்லா சுட்டு எடுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா சிலோன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் பரோட்டாவும் சிலோன் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.